உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரையில், உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரையில், ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை குழப்பங்கள் நிலைக்கின்றது, ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை குழப்பங்கள் நிலைக்கின்றது, ஆதாரம் நீ தானையா, ஆதாரம் நீ தானையா, காலங்கள் மாற கவலைகள் தீர காரண நீர்தானையா, காலங்கள் மாற கவலைகள் தீர காரண நீர்தானையா, குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை, குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை, ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை அமைதிதான் குலைகின்றது, ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை அமைதிதான் குலைகின்றது, ஆதாரம் நீ தானையா. ஆமாண்டவரே, எங்க வாழ்க்கையில ஆதாரமே நீங்க தான் சுவாமி. எங்க வாழ்க்கையில குழப்பங்கள் இருக்கலாம், எங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், ஆனால் ஆதாரமே நீங்க தான். இதோ உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். என்னோடும் எங்களோடும் பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவீராக. அடிமையை மறைத்து உடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திற்கும் என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 15வது வசனம். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தம் அவ்வளவுதானே, அல்லேலூயா. நான் உன்னை விடுவிப்பேன், I will deliver you என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். விடுதலை அளிக்கிற கர்த்தர். கடந்த மாதத்துல நம்ம எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் தந்த ஆண்டவர், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி வாக்குரைத்த ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். ஒருவேளை யாருக்கு விடுதலை தேவை, யார் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், சிறைப்பட்டு போனவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், அடிமையானவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அப்படியானா நமக்குள்ள ஒரு கேள்வி எழலாம், ஐயா நான் எதற்கு அடிமையாக இருக்கிறேன், அல்லது நான் எப்பொழுது சிறைப்பட்டு போனேன், எனக்கு ஏன் விடுதலை தேவை, எனக்கெல்லாம் விடுதலை தேவையா, எனக்கு விடுதலை ஒன்றும் அவசியம் இல்லை அப்படிங்கிற யோசனைகளே இங்கே உட்கார்ந்து இருக்கலாம். ஒருவேளை விடுதலை என்பது அடிமைத்தனத்திலே மாத்திரமல்ல, உலக பிரகாரமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து கவலையிலிருந்து கர்த்தர் விடுதலை தருகிறார். ஒருவேளை இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுகிற நானாக இருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாக இருக்கலாம், என் வாழ்க்கையில பாவமே இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. பாவமே செய்யாத யாராவது இங்க இருக்கிறீங்களா? எது கேட்டாலும் மௌனமா தான் இருப்போம், வாயை திறந்துட மாட்டோம். கோயிலுக்கு வீட்டில இருந்து கிளம்பி வரும்போதே தீர்மானம் எடுத்துருக்கிறோம், ஆலயத்துல வந்து இந்த சின்னையா என்ன கேள்வி கேட்டாலும் வாயை திறக்கவே கூடாது.
அப்படின்னு தீர்மானம் எடுத்து வந்திருக்கீங்களா? அப்படிலாம் இல்லையே. நம்மளே யாரும் சொல்ல முடியாது நான் பாவமே செய்யலன்னு சொல்லி. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். அதுக்கு அருமையான பொது மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நம்மை நாமையே ஏமாத்திக்கிற மாதிரியும். நான் உங்களை ஏமாத்திரலாம், நீங்க என்னையா ஏமாத்திரலாம், பெற்றோர் பிள்ளைகளை ஏமாற்றி விடலாம், பிள்ளைகள் பெற்றோரை ஏமாற்றி விடலாம், கணவன் மனைவியை, மனைவி கணவனை ஏமாற்றி விடலாம். ஆனால் கர்த்தரை யாரும் ஏமாற்றவே முடியாது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. அப்படியானா நீங்களும் நானும் பாவம் செய்கிறோம் என்றுதான் பொருள். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு, சொல்லுங்க, பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். நான் போன வாரமே சொன்னேன், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 வசனமாவது மனப்பாடம் பண்ணுங்க, இருப்பிடத்தோடு கூட மனப்பாடம் பண்ணுங்கன்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போனேன். எத்தனை கிளிப்பிள்ளைங்க இருக்கோ எனக்கு தெரியாது. சில ஊர்ல கோயில் பிள்ளை இருக்கும், இங்க கிளிப்பிள்ளை இருக்கும் நம்புறேன். வசனத்தை இருப்பிடத்தோடு கூட மனப்பாடம் பண்ணணும். ஒருவேளை பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான், அப்போ பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தேவை. அதே போல யாருடைய சரீரத்திலேயாவது வியாதி இல்லைன்னு சொல்ல முடியுமா? என் சரீரம் 100க்கு 100 பர்ஃபெக்டா இருக்கையா? கோயிலிருந்து போய் சொல்லப்படாது. யாரா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எப்படி ஒரு பலவீனம் இருக்கும்? பலவீனமே இல்லைன்னு நினச்சி போனாலும் வீட்டுக்கு போனோடனே தான் தலைவலிக்கும். இந்த முட்டு வலி அப்பந்தான் வரும் பார்த்துக்கோங்க. இப்படி பலவிதமான பலவீனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், வியாதியிலிருந்து உன்னை விடுவிப்பேன். அதே போல சாபங்கள், பாவம், வியாதி, சாபம், கவலை, கண்ணீர், இப்படி எல்லாவற்றிலேயும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன். ஒரு அலையில சொல்லலாமே. இதுக்கு இவ்வளவு சத்தமா? இன்னும் 10 பேர் சொல்லாம இருக்காங்க. ஹல்லேலூயா! பாருங்களேன், ஒருத்தன் சத்தம் இவ்வளவு கேக்கு, பெருமைக்காக இல்ல. ஒருவேளை இன்னைக்கு படபடன்னு பேசுறேன், எனக்கு 10th படிக்கிற வரைக்கும் ரொம்ப கொன்னு வாயினா, ரொம்ப திக்குவேன். இன்னைக்கு வாயை திறந்த நிக்க மாட்டேன், அப்படி பேசிட்டு இருப்பேன். ஆனா சின்ன வயசுல ரொம்ப திக்குவாயினா, கடைக்கெல்லாம் போய் ஜாமான் வாங்குறதுக்குள்ள கடைக்காரர் ஒரு வழி ஆயிடுவாரு, அதுக்குள்ள 10 பேருக்கு ஜாமான் கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனா இருந்தவன கர்த்தர் தொட்டார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் என்னுடைய 10th ஸ்டாண்டர்ட்ல தான் சர்ச்சுக்கே வர ஆரம்பிச்சிருக்கேன். அது வரைக்கும் பயங்கரமான இந்து குடும்பத்தில் உள்ளவன் தான். இதெல்லாம் எதுக்கு சொல்லுது அப்படின்னா, சில பேருக்கு இந்து குடும்பத்தில் வந்தவங்க இருக்கீங்க, இன்னும் சோர்வா உட்கார்ந்துக்கிட்டு எவ்வளவுக்குள்ள வாஞ்சையோடு, எவ்வளவுக்குள்ள வைராக்கியமாய் ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ அந்த அளவுக்கு தன்னுடைய வார்த்தையினால் நம்ம நிரப்புகிற ஒரு தேவனா இருக்கிறார். இந்த வசனத்தை கிட்டத்தட்ட ஒரு வாரமா ஜபம் பண்ணி ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிறேன். இதே பிரசங்கத்தை தான் இப்போ மருதமுத்தூர் சர்ச்சிலையும் பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் அங்கே பலமா கிரியை செய்திருக்கிற நம்மத்திலே ஆண்டவர் பலமாய் கிரியை செய்ய வேண்டிய வாக்குரைத்திருக்கிறார். அவர் பொய்யுறையாத ஒரு தேவன். இந்த வேத வசனம் சொல்கிறது, நான் உன்னை விடுவிப்பேன், I will deliver you. எப்ப விடுதலை தருகிறார் அல்லது எந்த சூழலிலே விடுதலை தருகிறார் என்று சொன்னால், இந்த 50வது சங்கீதம் 15வது வசனத்தில் முதல் பகுதி சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே எப்ப விடுதலை தருவாரா? ஆபத்து காலத்தில், ஆபத்து காலத்தில் விடுதலை தருவார். என்னையா இது மாதத்தில் முதல் வாக்குத்தத்தை கூட்டம். இந்த வாக்குத்தத்தை கூட்டத்தில் ஒரு ஆசீர்வாதமான செய்தி சொல்லுவீங்கன்னு பார்த்தா, நீங்க சொல்ற காரியம் என்னவா இருக்கு? ஆபத்து காலத்தில் விடுதலை தருவேன் சொல்றீங்களே, அப்ப எங்களுக்கு ஆபத்து வரப்போதா? இந்த மாசம் உள்ள ஆபத்து இருக்க போதா? ஒருவேளை கேள்வி இருக்கலாம், சரியா? ஆபத்துங்கிற வார்த்தைய அந்த மூல பாஷையில எபிரேய மொழியில பார்த்தாலும் சரி, ஆங்கில வேதாகமத்தில் சிம்பிளா சொல்லப்பட்டிருக்கு, இன் தி டேஸ் ஆஃப் ட்ரபிள். ட்ரபிள் என்று சொன்னா, உன் பாடுகளின் நேரத்தில், உன் உபத்திரவத்தின் நேரத்தில், உன் வியாதியின் நேரத்தில் உன்னை வருத்தப்படுத்துகிற எந்த சூழலிலும் நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா! எந்த சூழலிலும் உன்னுடைய வியாதி நேரம், அதுதான் வருத்தம், அதுதான் நமக்கு பாடுகள் நேரம், அதுதான் உபத்திரவ நேரம். யாருமே என்னை பார்க்கவில்லை, என் வேதனை, என் கண்ணீர் யாருக்கு புரிய போகிறது, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் ஆபத்து நாளில, உன்னுடைய ட்ரபிளிங், உன்னுடைய சோதனை காலத்தில் நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவராலே விடுவிக்க முடியும், கர்த்தராலே விடுவிக்க முடியும். அதுதான் ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்த வசனம். பலவிதமான வியாதிகள் சரீரத்தில் இருக்கலாம், பலவிதமான உபத்திரவங்கள் இருக்கலாம், யார்கிட்ட போய் சொல்லி அழ முடியும்?
மனுஷன்ட போனா தூட்டி திரிவான் இந்த ஊழியக்காரன்ட போனா சரியா வராது அந்த ஊழியக்காரன்ட போனா சரியா வராது இங்க போனா சரியா வராது அந்த கோயிலுக்கு போனா சரியா வராது எங்க போய் தான் சரியா வர ஆண்டவர் சொல்கிறார் இந்த 9 மாதங்கள் உன்னை வருத்தப்படுத்தியது போதும் இந்த 9 மாதங்கள் நீ கண்ணீரின் கவலையோடு கடந்து வந்தது போதும் இந்த 10வது மாதத்தில் நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் கரங்களை திருப்பி கர்த்தர் மேம்படுத்தலாமா இரண்டாவதாக இந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு யாரிடத்திலிருந்து விடுதலை வரும் என்று சொன்னால் கர்த்தரிடத்திலிருந்து விடுதலை வரும் ஆபத்திலிருந்து விடுவிப்பேன் சொல்லுகிற ஆண்டவர் அவர் தருகிற இரண்டாவது ஒரு காரியம் என்ன என்றால் கர்த்தரை நோக்குங்கள் இன்னைக்கு சின்ன ஒரு விபத்து வருகிறது ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறோம் உடனே என்ன பண்ணுவோம் 108க்கு போன் பண்ணுவோம் இல்லையா நான் இந்த கை ஒடிஞ்சு கிடக்கும் போது எனக்கு வேண்டிய ஒரு அண்ணனுக்கு தான் போன் பண்ணி கூப்பிட்டேன் கீழே விழும்போது இயேசுவேன்னு சொன்னாலும் உடனே கை என்ன பண்ணுச்சு மொபைல் எடுத்து வேண்டிய ஒருத்தருக்கு ஃபோன் பண்ண ஆரம்பித்தோம் ஒருவேளை சின்ன தலைவலிக்கு ஓடி போய் மெடிக்கலில் ஒரு மாத்திரை வாங்குவோம் சின்ன ஒரு கடன் பிரச்சனை இந்த அக்காட்ட போனால் அல்லது இந்த அண்ணன் போனால் ஒரு 1000 ரூபா கை மாத்தா கிடைக்கும்னு என்ன பண்ணும் மனசு அப்படிலாம் கஷ்டமே வந்தது இல்லையோ அப்படிலாம் கஷ்டத்தில் வந்தது இல்லையோ என்னனாலும் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உலகத்தையும் உலகத்து மனிதர்களையும் தேடி ஓடுகிறோம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரை நோக்கி பாருங்கள் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் ரட்சிப்பு என்று சொன்னால் விடுதலை ரட்சிப்பு என்று சொன்னால் மீட்பு என்று அர்த்தம் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை விடுவிப்பேன் என்னை நோக்கி பாரு இன்னைக்கு உலகத்துக்கு பின்னால ஓடிட்டு இருக்கிறோம் ஊழியக்காரருக்கு பின்னால ஓடிட்டு இருக்கிறோம் இங்க போனா விடுதலை கிடைக்கும் அங்க போனா விடுதலை கிடைக்கும் அநேக இடத்துக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை நோக்கி பாருங்கள் என்னை நோக்கி பாருங்கள் மனுஷன் பின்னாடி போனது போதும் கர்த்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்திற்காக இத்தனை காலம் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா இதுவரைக்கும் நீங்க யாரு பின்னாடி போன யோசித்து பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் கல்வாரியின் சிலுவைக்கு பின்னே வாருங்கள் என் பின்னே வாருங்கள் நீ தேடுகிற நிம்மதியை நான் உனக்கு தருவேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவருக்கு பின்னே போக அழைக்கப்படுகிறோம் போதும் நோய்க்கு பார்த்தது போதும் பேய்க்கு பார்த்தது போதும் கர்த்தருக்கு பின்னால வந்து பாருங்க இயேசுவுக்கு பின்னால வந்து பாருங்க இயேசுவின் பின்னே நான் செல்வேன் திரும்பி பார்க்கவே மாட்டேன் மனுஷனை தேடி தேடி ஓடுறோம் ஒருவேளை மனுஷனை தேடி தேடி ஓடினாலும் எல்லாமே ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லை கர்த்தரை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம் மூன்றாவது இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரை நோக்கி கூப்பிடு சும்மா பார்த்தா மட்டும் போதாது கூப்பிடணும் என்ன செய்யணும் சொல்லுங்க என்ன செய்யணும் கூப்பிடணும் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் வேத வார்த்தை சொல்லுகிறது என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் சில பேர் ஆலயத்துக்கு ஜோமன் வர்றதை பார்த்துருக்கேன் நம்ம ஆலயத்தில் சில பேரை பார்த்துருக்கிறேன் அநேக ஆலயத்தில் பார்த்துருக்கேன் வருவாங்க வந்து உட்காருவாங்க அப்படியே சிலுவையை பார்த்துட்டே இருப்பாங்க வாய திறக்கவே மாட்டாங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னை நோக்கி கூப்பிடு ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்க ஒரு அண்ணன் போயிட்டு இருக்கிறாங்க சும்மா பார்த்துட்டே இருந்தா தானே திரும்பி வந்துருவாங்களா கூப்பிட வேண்டும் அழைக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னை நோக்கி கூப்பிடு சில மனிதர்கள் இருக்கிறாங்க கூப்பிட்டோ கேட்டும் கேட்காத மாதிரி போவாங்க பார்த்துருக்கீங்களா இப்போ நான் அலையிலே சொல்லுங்கனாலும் பாதி பேர் கேட்டும் கேட்காத மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க தெரியுமா அதே மாதிரி சில பேர் கேட்டும் கேட்காததை போல பார்த்தும் பார்க்காததை போல போய்கொண்டிருக்கிற அநேகர் உண்டு ஆனால் கர்த்தரப்படி அல்ல கர்த்தரப்படி அல்லவே அல்ல அவர் உண்மை உள்ளவர் நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் மீது வைத்திருக்கிற தமது அன்பை விளங்க பண்ணுகிறவர் ஆண்டவர் எத்தனை முறை நாம் அவரை துக்கப்படுத்தினாலும் எத்தனை முறை நாம் அவரை காயப்படுத்தினாலும் எத்தனை முறை நாம் அவரை வேதனைப்படுத்தினாலும் என்னுடைய பிள்ளை என்னுடைய மகன் என்னுடைய குமாரத்தி என்று சொல்லி நம் மீது அன்பு வைக்கிறவர் ஆண்டவர் எத்தனை முறை அவரை காயப்படுத்தி இருப்போம் எத்தனை முறை அவரை வேதனைப்படுத்தி இருப்போம் அவர் நம்மீது இரக்கமுள்ள ஒரு ஆண்டவராயிருக்கிறார் நம்மீது கிருபையுள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார் அந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிட அழைக்கப்படுகிறோம் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லி கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்க கேட்கவே இல்லை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னை நோக்கி கேளுங்கள் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள்
நீங்க கேட்பதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கூப்பிடு, உன் வாயை விரிவாய்த்திற. இன்னைக்கு சண்டை போடும்போது அல்லது வீட்டில் கணவன்ட்ட அல்லது பிள்ளைகள்கிட்ட பேசும்போது எவ்வளவு சத்தமாக பேசுகிறோம் இல்லையா, மௌனமாக பேசுகிறோம். இங்கே சத்தம் போட்டு நாலு தெரு தள்ளி கேட்கும், அந்த அளவுக்கு சத்தம் போடுவோம். ஆனால் ஆலயத்துக்கு வந்தாலும் சரி, இல்லை வீட்டில் உட்காந்து ஆண்டவர் ஆராதித்தாலும் சரி, மௌனமாக ஆராதிக்கிறோம். எப்படி ஆராதிக்கும்? மௌனமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். சியோன் குமாரத்தையே கம்பீரமாய் ஆர்ப்பரி, அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. பலத்த சத்தத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். கூப்பிடுகிற எவனையும் ஆண்டவர் ரட்சிக்கிறார். கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை அவருடைய வேண்டுதல்களை கேட்டு நிறைவேற்றுகிறவர் தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடவில்லை என்று சொன்னால் அனுச்சல என்னை நோக்கி கூப்பிடவே இல்லை, நீ மனம் சஞ்சலித்து போனா என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அவரை நோக்கி கூப்பிட அழைக்கப்படுகிறோம். கடைசியாக இந்த வேத வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நான் உன்னை விடுவிக்க போறது உறுதி, நீ என்னை மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்துகிறது என்று சொன்னால் ஆண்டவருக்கே கனத்தை, ஆண்டவருக்கே துதி ஸ்தோத்திரத்தை, ஆண்டவருக்கே ஆண்டவரால் தான் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தணும். இன்னைக்கு பல நேரத்தில் ஒரு வீடை கட்டிட்டு நம்ம சொல்லுவோம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டேன் தெரியுமா, இதுக்காக வயிற்றை கட்டி வாயை கட்டி வீட்டை கட்டியிருக்கேன்பா. ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டோம்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் தெரியுமா. இன்னைக்கு சுய பெருமைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். மனுஷனுக்கு முன்பாக ஆலயத்தில் வந்து சுய பெருமைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனை மகிமைப்படுத்து, உன் தேவனை மகிமைப்படுத்து. என்ன நன்மை வந்தாலும் சரி, என்ன ஆசீர்வாதம் கிடைத்தாலும் சரி, இது கர்த்தருடைய கிருபை, இது தேவனுடைய கிருபை. நாளையா நான் இந்த உலகத்துல வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன், என் ஆண்டவர் என் மேல வச்ச கிருபை என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவருடைய மகிமையையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். பாபேல் கோபுரத்தை கட்டுகிற போது அவங்க எப்படி கட்டினாங்க தெரியுமா, தங்களுடைய சுய பிரஸ்தாபத்துக்காக எல்லாரும் இந்த கோபுரத்தை பார்க்கணும்னு சொல்லி பெருமைக்காக கட்டி போட்டாங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அந்த கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். நேபுகாத்நேச்சார் கட்டி வைத்து சொன்னார், நான் கட்டிய மகா பாபிலோன் இடித்து தரைமட்டமாக்கி போட்டார், இடித்து தரைமட்டமாக்கி போட்டார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு மகிமையை செலுத்து. இந்த சங்கீதத்தை எழுதுகிற போது இது ஆசாபின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாப் சங்கீதக்காரர் தாவீதினுடைய பாடகர் குழுவிலே இசைக்கருவிகள் எல்லாவற்றையும் தொகுக்கிற ஒரு மிக உன்னதமான பொறுப்பில் இருந்தவர். 14வது வசனத்தில் சொல்லுகிறார், உன்னதமான தேவருக்கு நீ ஸ்தோத்திர பலியிட்டு அவருக்கு பொருத்தனைகளை செலுத்து. ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல வாழ்க்கையில கிருபைகள் பெருகும். அவருக்காக ஒரு பொருத்தனை செய்திருக்கிறோமா, அந்த பொருத்தனை நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம். அதுதான் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிற ஒரு நேரம். அநேக நேரத்தில் ஆண்டவர் நன்மை தந்த உடனே கர்த்தரையே மறந்துடுறோம் அல்லது வெக்கும். கடந்த மாதத்தில் சொன்னோம் இல்லையா, எத்தனை பேர் ஆண்டுடைய வாழ்க்கையில் நன்மை பெற்றுக்கொண்டீங்க. முன்னாடி வந்து சாட்சிகள்னு சொல்லும்போது பல பேருக்கு வெக்கும், பல பேருக்கு அவமானம். நான் எப்படி முன்னாடி போய் நிற்கிறது, நான் எப்படி சாட்சி சொல்கிறது. ரேஷன் கடையில் 10 கிலோ சீனி கொடுக்குறோம்னா முதல்ல அனுப்பிப்போம், 2 பை வச்சுக்கிட்டு, இது எனக்கு இது என் மவளுக்கு, அங்கே மட்டும் நிற்போம். ஆனால் ஆண்டுடைய ஆலயத்தில் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு தயங்கி கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனை மகிமைப்படுத்து, உன் தேவனை மகிமைப்படுத்து. உன்னை விடுவிக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை விடுவியும், என்னை விடுவியும், என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும், என் சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும், என் கண்ணீரிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், என் கவலையிலிருந்து எனக்கு விடுதலை தாரும். எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களை விடுதலை பண்ணுங்கப்பா. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற நீர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, நீர் சொல்லியும் செய்யாது இருப்பீரோ. எங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாவதாக. தகப்பனே, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தாரும், சாபத்திலிருந்து ஒரு விடுதலை தாரும், வியாதியிலிருந்து ஒரு விடுதலை தாரும். வியாதியோடு கூட வந்திருப்பீங்கன்னா உங்க சரீரத்துல பலவீனம் இருக்குமாடா, உங்க வலதுகிறத பலவீனமான இடத்துல வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு தேவ வல்லமை, ஒரு தேவ வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஓ, உள்ளத்துல பாரத்தோடு கூட இருக்கீங்கன்னா தேவனை நோக்கி பாருங்க.
இப்பொழுதே ஆண்டவர் ஒரு விடுதலை தருகிறார். நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவர் சொல்லுங்க, ஐயா நான் உங்களை மகிமைப்படுத்துவையா, ஐயா நான் உங்களை மகிமைப்படுத்துவையா, உங்களை மகிமைப்படுத்துவையா. நீங்க தான் எங்களுக்கு எல்லா ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு எல்லா ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மெத்துதிக்கிறோம், மிஸ்தோதரிக்கிறோம். தகப்பனே, உங்களுடைய வார்த்தையின்படி நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நீர் அங்கீகரித்துக் கொண்டதற்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா துதிகள மகிமெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.